ஸோ நாங்கள் தேடின்னு எல்லாம் பார்த்துன்னுக்குறோம் என்னென்ன வாங்கணும் எல்லாம். ஆர்த்தி பெரிய ரைடர் நினைச்சுன்னு ஃபுல் ஸ்பீடில் எடுத்துன்னு போயிருக்குது. அப்புறம் நம்ம விக்னேஷ் இல்லைனா விக்னேஷ்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போடுறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஷாப்பிங் போகிறோம். நாளைக்கு வந்து நிமர்ஜனம், ஸோ இன்னைக்கு ஷாப்பிங் போகிறோம். நிமர்ஜன பொருட்கள் வாங்குறதா இருக்குது, ஸோ மாலை பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதா இருக்குது. ஸோ அதுங்க வாங்குறதுக்காக நானும் ஆர்த்தி போகிறோம். போகிற வழியில் நான் கரும்பு ஜூஸ் வாங்கி குடித்தேன், நானும் அடுத்து ரெண்டு பேரும் குடித்து. ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டோம். நாங்கள் வந்து பூஜா ஸ்டோருக்கு போகிறோம். போகிற வழியில் விநாயகர் இருந்தார். இது வந்து நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர். ஆல்மோஸ்ட் எல்லாம் கிடைக்கும், ஸோ நாங்கள் தேடின்னு எல்லாம் பார்த்துன்னுக்குறோம் என்னென்ன வாங்கணும் எல்லாம். ருத்ராட்ச பாதன்குது கணபதி மேல போடுறதுக்கு. கரெக்டாக வாங்கிக்கணும் தலை கட்டிக்கிறதுக்கு நிமர்ஜனம் டைமில். கணபதிக்கு பூ வாங்குறதுக்கு வந்தோம், ஸோ இது செலக்ட் பண்ணிக்கணும். வே டு கணேஷ் நிமர்ஜனம். நம்ம இப்படிதான் போகணும் கணேஷ் இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ ரெடி ஆயிட்டு வந்து உங்க மீட் பண்ணேன் ரெடி. ஸோ இப்ப நம்ம பூஜை பண்ணிக்கலாம். இப்பதான் ஸ்டோர்ல வாங்குது மாலை. இது நாங்க ஒரு நாள் தான் வச்சுட்டு அப்புறம் நம்ம வினித் இல்லைன்னா விக்னேஷ்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க இப்ப போடுறோம். நெக்ஸ்ட் டே நிமர்ஜனம் இல்லையா, நாளைக்கு நிமர்ஜனம். ஸோ இன்றைக்கி போடுறோம். ருத்ராட்ச மாலை வந்து செயின் மாதிரி வந்துச்சு, உக்கு எடுத்துட்டு கொஞ்சம் செட் பண்ணி போட்டால் செயின் மாதிரி வந்துச்சு. இவ்வளோதான் வந்துச்சு, இவ்வளோ வரைக்கும் வந்துச்சு. நீங்கள் நல்லா பூஜை பண்ணி இந்த மாலையை வினயத்துக்கு இல்லைன்னா விக்னேஷ்க்கு போட வேண்டியதுதான். நல்லா பூஜை முடிச்சுட்டோம். சாம்பிராணி புகையெல்லாம் கொடுத்து மாலை போட்டு ருத்ராட்ச மாலைலாம் போட்டு நல்லா கும்பிட்டுக்கணும். ஏன்னா இது தான் லாஸ்ட் டே, 8th டே. இது நாளைக்கு நிமர்ஜனம் ஆகிடும் இல்லையா. ஸோ பூஜை பண்ணிட்டோம் நாங்கள். நாங்கள் வினித் அவங்க கணபதி பார்க்குறதுக்கு போகிறோம். பார்க்குறது இல்லை, எங்கள் அத்தி வந்து பிரசாதம் எடுத்துன்னு போனாங்க, பூஜை பண்ணுறாங்க அங்கே விநாயகருக்கு. ஸோ நானும் ஆர்த்தி வண்டியில் போகிறோம். ஆர்த்தி பெரிய ரைடர் நினச்சுன்னு ஃபுல் ஸ்பீடில் எடுத்துன்னு போயிருக்குது. சே ஹாய். ஹாய். லைட்டிங் இல்லை. வினித் லோகேஷ் ரெண்டு தம்பிங்களும் சேர்ந்து அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஏஸ்ரோ நகர் எக்ஸிபிஷன் ரோடுக்கிட்டே வச்சுருக்காங்க விநாயகர். ஸோ நாங்கள் இப்போ அங்கே தான் போகிறோம். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் உங்களுக்கு தெரியும் கம்பர். பூஜை ஆயிட்டு வந்துட்டோம், நாங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கோம். பிரசாதம் வந்து தயிர் சாப்பாடு, புளி சாப்பாடு, குடால், சேமியா அண்ட் திதீப் சாப்பாடு. ஃபுல் டிராஃபிக் வந்து ஜார்விஷ்க்கு பெடிகிரி வாங்கிட்டு போகிறோம். சாப்பிட வச்சுட்டு அப்புறம் நாங்கள் வெளியே போகிறோம்.
ஜார்விஷ்க்கு ரெண்டு பெடிகிரி பேக்கெட்ஸ் வாங்கின்னு ஸ்டார்ட் ஆகிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஃபுல்லு லைட்டிங்ஸு அண்டு நிமர்ஜனம் எடுத்துன்னு போயின்னுக்குறாங்க விநாயகர். வீட்டு பக்கத்துலயே காலனி கணேஷ் இருக்கு, சோ பாக்கத்துக்கு போறேன். இங்க ஒரு சின்ன பொண்ணு பரதநாட்டியம் ஆடும். இப்போ இது வந்து ஷங் காலனி பார்க். எங்கள் சித்தப்பா அவங்க வீட்டுக்கு எதிரிலேயே இருக்குது இந்த பார்க்கு. எவ்ரி இயர் ரொம்ப நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க கணேஷ் சதுர்த்தி. அண்ட் மோரோவர் இங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க. இப்படி பரதநாட்டியம் ஆடுவாங்க அண்டு தம்போலா ஆடுவாங்க, அன்னதானம் வைக்குவாங்க, பாட்டுங்க பாடுவாங்க, டான்ஸுங்க ஆடுவாங்க. இப்போ தான் போயிட்டு வந்தோம், நான் தான் போயிட்டு வந்தேன். இங்கே தெரியா பக்கத்தில் பார்க்கில் தான் கணேஷை வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. நேற்று அன்னதானம் ஆச்சு போல், ஸோ எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இங்கே இந்த காலனியில் இருக்க எல்லாருமே வந்து இங்கே உக்காந்துன்னு, இப்போ ராவ் பார்த்திங்கன்னா 8:30 அரவுண்ட். ஸோ ராவில் எல்லோரும் வந்து உக்காந்துன்னு பரதநாட்டியம் ஆடின்க்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ வந்து நாங்கள் கல்லிக்கா கணேஷுங்க பார்க்கறதுக்கு போகிறோம். ராவோ 10 மணி ஆகுது, இப்போ போகிறோம் நாங்கள் பார்க்கறதுக்கு. இங்கே ஒரு விநாயகர் இருந்துச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் போகிற நேரம் உள்ளே இருக்கும். இது கம்யூனிட்டியில் வைக்கிறாங்க இந்த மாதிரி. காலனி கணேஷ் இது வந்து ஹைடென்ஷன் ரோடில் கணபதி. எங்கள் கல்லியில் வந்து ஒரு விநாயகரை இப்போ தான் எடுத்துகிட்ருக்காங்க 10 மணிக்கு. ஸோ ரொம்ப நல்லா எடுத்துன்னுக்குறாங்க போல். ஃபுல்லு தூம் தாமாக இருக்குது, எல்லாம் எடுத்துன்னு போயின்னுக்குறாங்க. பேண்ட் பாஜாலாம் நாங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். சித்தப்பா அவங்க வீட்டில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வர வழியில் 2-3 கணபதியை நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் வந்தது 11:00 ஆல்மோஸ்ட், நைட் 11:00 ஆல்மோஸ்ட். ஷெட்டுங்கெல்லாம் கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் எங்களால் பார்க்க முடியல. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். ப்ரியர் நாங்கள் வந்து சித்தப்பா, நான், ஆர்த்தி மூணு பேர் சேர்ந்து கல்லிக்கா கணபதிங்கெல்லாம் பார்க்குவோம். ஸோ இந்த தடவை எங்கள் சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ஆக்டிவாக இல்லாததுனால நாங்கள் வந்து ரெண்டு பேர் தான் சுற்றி பார்த்தோம் போய். அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துருந்துக்கு, ரொம்ப நன்றி. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கன். And see you all the next video. Until then, take care. Bye-bye.